இந்த வீடியோவுக்கு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் கொடுத்துருப்பேன். பார்ட் 3 மட்டும்தான் இந்த யூடியூப் சேனலில் இருக்குது, பார்ட் 2 பார்ட் 1லாம் எங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்னொரு யூடியூப் சேனலில் அது இருக்குது, லெட்ஸ் லேர்ன் வித் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் அந்த சேனல் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த சேனலோட லிங்க் நான் தரேன். அந்த சேனலில் பார்ட் 1 பார்ட் 2 இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் இங்கே வரலாம். நம்மளுடைய ஸ்கூல் காலேஜஸ் மாதிரியான இடங்கள்லாம் அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது நம்மளுடைய பேர் எல்லாரோட பேரையும் வரி ஈஸியாக சொல்லிட்டு வந்தால் டைம் ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கிறனால ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ரோல் நம்பர் 1, ரோல் நம்பர் 2, ரோல் நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நாம பிரசன்ட் மிஸ், ஆப்சன்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம சொல்லுவோம். அந்த ரோல் நம்பர் 1, 2, 3 அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு தான் இருக்கும். உதாரணத்துக்கு ரோல் நம்பர் 4 அப்படிங்கிறது என்னுடைய கிளாஸ்ல என்னுடைய ரோல் நம்பர். ஸோ ரோல் நம்பர் 4 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அது வேற யாரையுமே ரெப்ரசென்ட் பண்ணாது, அது என்ன மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். நாங்க இருந்தேன் அப்படின்னு சொன்னா பிரசன்ட் சொல்லுவேன், நாங்க இல்லை அப்படின்னு சொன்னா சுத்தி இருக்கோம் எல்லாமே ஆப்சன்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ரோல் நம்பர் அப்படிங்கிறது எப்படி கிளாஸ்ல ஒரே ஒரு ஆளை மட்டும் குறிக்கிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருந்தா எப்படி இருக்கும்? எஸ், அந்த நம்பர் தான் நாம அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்றோம். இந்த ரோல் நம்பர்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பாபெட்டிக் ஆர்டரை பேஸ் பண்ணியிருக்கும். ஏ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேம்ஸ் எல்லாமே டாப் லிஸ்ட்ல இருப்பாங்க. அதே மாதிரி போக போக ஏ பி சிடி அது எல்லாமே குறைஞ்சு 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 கடைசியில வந்து நிற்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த ஆர்டர் இருக்கும். ஆனால் அட்டாமிக் நம்பர்ல எதை வச்சு டிசைட் பண்றாங்க, எதை பேஸ் பண்ணி அதுக்கு நம்பர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நாம பார்ப்போம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லும் போது நியூக்ளியஸ்ல ப்ரோட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிகல் இருக்கும், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ப்ரோட்டான் நியூக்ளியஸ்குள்ள இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அது ஒவ்வொரு ஆட்டமுக்குமே நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படிங்கிறது வேரி ஆகும். உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் ஆட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு ப்ரோட்டான் தான் இருக்கும். ஹீலியம் ஆட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ரெண்டே ரெண்டு ப்ரோட்டான் தான் இருக்கும். ஒரே ஒரு ப்ரோட்டான் ஹைட்ரஜன் ஆட்டம்ல இருக்கே, கார்பன்ல ஒரே ஒரு ப்ரோட்டான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு ப்ரோட்டான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அது ஹைட்ரஜனா தான் இருக்கும். ரெண்டு ப்ரோட்டான் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா அது ஹீலியமா தான் இருக்கும். ஆறு ப்ரோட்டான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா அது கார்பனா தான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆட்டமுக்குமே வேரி ஆகும். அண்ட் அந்த ஆட்டமுக்கு மட்டும்தான் அந்த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கும். சரி, இதை வச்சு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸை வச்சு தான் அந்த அட்டாமிக் நம்பரை டிசைட் பண்ணுறோம். எப்படி அங்கே ஆல்பபெட்ஸை வச்சு நேம்ஸை வச்சு அந்த ரோல் நம்பரை நாம் டிசைட் பண்ணோமோ அதே மாதிரி அட்டாமிக் நம்பரை இங்கே நாம் ப்ரோட்டான்ஸை வச்சு, அதாவது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸை வச்சு நாம் டிசைட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பார்த்தா ஹைட்ரஜனுடைய நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 1, அப்போ அதோடைய அட்டாமிக் நம்பர் என்னவாக இருக்கும்? எஸ், 1. ஹீலியம்க்கு 2 ப்ரோட்டான் இருக்கும், அப்போ அதோடைய அட்டாமிக் நம்பர் என்னவாக இருக்கும்? 2. அதே மாதிரி கோல்டுக்கு 79 ப்ரோட்டான் இருக்கும், அப்போ கோல்டுடைய அட்டாமிக் நம்பர் என்னவாக இருக்கும்? எஸ், 79. ஸோ அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ரெசன்ட் இந்த ஆட்டம் அதை தான் நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ஆட்டமில் எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அட்டாமிக் நம்பரை நம்ம Z அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு கிலோமீட்டர் அப்படிங்கிறத நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? ஷார்ட் ஃபார்மில் KM அப்படின்னு போடுவோம். மீட்டர் அப்படிங்கிறத M அப்படின்னு போடுவோம். ஆனால் அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிற லெட்டர்லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது, எதுக்கு அதுக்கு இசட் அப்படின்னு போடுறோம்? அப்போ ஏ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ அப்படிங்கிறது மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அட்டாமிக் நம்பர் வேற, மாஸ் நம்பர் வேற. ஸோ நீங்கள் இதை போட்டு குழப்பிக்காதீங்க. ஏ என்ன அப்படின்னு கேட்டதோடய அட்டாமிக் நம்பர் தான் கேட்குறாங்க போல அப்படின்னு நினச்சி அட்டாமிக் நம்பருடைய ஆன்சர் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அது தப்பு. அட்டாமிக் நம்பரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்டாமிக் நம்பரை நம்ம இசட் அப்படின்னு டினோட் பண்ணுவோம், மாஸ் நம்பர் தான் நாம ஏ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். சரி, மாஸ் நம்பர்னா என்ன? பேர்லேருந்தே நம்ம இதை ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு ஆட்டமுடைய மாஸ் எவ்வளோ இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர் தான் மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு ஆட்டமுடைய மாஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டமுக்குள்ளே என்னென்ன இருக்கும்? எலக்ட்ரான் இருக்கும், ப்ரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். இதில் எலக்ட்ரானுடைய அந்த மாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. அதனால அந்த எலக்ட்ரானுடைய மாஸை நம்ம எடுத்துக்கிட்டே மாட்டோம். உதாரணத்துக்கு என்னுடைய மாஸ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் ஒரு வெயிட் மிஷின் மேலே ஏறி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். அப்படி நான் நிற்கும் பொழுது என்னுடைய மாஸ் என்ன அப்படிங்கிறத காட்டும். அந்த மாஸில் நான் மட்டும்தான் இருக்கலாம், இல்லை நான் போட்டிருக்க டிஷர்ட் எல்லாமே சேருமா? கண்டிப்பாக எல்லாமே சேரும். ஆனால் இந்த டிஷர்ட் அப்படிங்கிறது பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே ஏற்படுத்த போதில்லை. அப்படிங்கிறனால அந்த டிஷர்ட்டு, இந்த கூல், இந்த கிளாஸு, அதேமாரி நம்ம மேலே கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கேல்குலேட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் ஒரு ஆட்டமில் எலக்ட்ரானுடைய மாஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்கிறதுனால அதை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறதில்ல. ஆட்டமில் எலக்ட்ரானை விட்டாச்சு அப்படின்னு சொன்னால் மீதி இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன? ப்ரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும்.
இந்த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸையும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸையும் ஆட் பண்ணோம்னா அதை தான் நாம மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸை குறிக்கும், மாஸ் நம்பர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை குறிக்கும். அதாவது அட்டாமிக் நம்பர் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது குறிக்கும். ஏன் அப்படின்னா அட்டாமிக் நம்பர்ங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தான் மாஸ் நம்பர் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு அட்டாமிக் நம்பர்னா என்ன, மாஸ் நம்பர்னா என்ன அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு தடவை நான் திருப்பி சொல்றேன், அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறத ஜெட்னு தான் டினோட் பண்ணுவோம், மாஸ் நம்பர் தான் நம்ம ஏ அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். ஏன் இதை நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, நான் நிறைய இடங்களில் இந்த தப்பை நான் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம ஒரு ஆட்டமை எப்படி டினோட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஹீலியம் ஆட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? HELIUM அப்படின்னு போட்டுட்டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ரெண்டு இருக்கு, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ பெருசாக எழுதுறத விட்டுட்டு HE அப்படின்னு போட்டுட்டு கீழே 2 மேலே 4 போட்டோம்னா இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடுது. இவ்வளவு சிம்பிளா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, இவ்வளவு சிம்பிளா நம்ம இந்த ஆட்டமை நம்ம எழுத முடியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஆட்டமுக்குமே ஒவ்வொரு குறிப்பிட்ட சிம்பிள் இருக்குது. உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீலியம் அப்படிங்கறத HE அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி கார்பன் அப்படின்னு சொன்னா சி அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னா ஹெச் அப்படின்னு போடுவோம். ஓகே, அப்ப கீழே மேலையும் போட்டு அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெப்ட் ஹேண்ட் சைட்ல கீழே போடக்கூடிய அந்த நம்பர் Z, அதாவது அட்டாமிக் நம்பர். அதே மாதிரி மேலே போடக்கூடிய நம்பர் ஏ, அதாவது மாஸ் நம்பர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலாக நம்ம ஆல்பாபெட்டிக்ஸ் ஆர்டர் எப்படி நம்ம எழுதுவோம், ஏ பி சிடி இஎஃப்ஜின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே முடியும் எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு எலிமெண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஏ டு இசட் மேலே ஏவும் கீழே இசட்டும் போட்டுக்கிட்டோம்னு சொன்னால் இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஆட்டமை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஏ அப்படிங்கிறது மாஸ் நம்பர், இசட் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர். இப்போ இதை யூஸ் பண்ணி நைட்ரஜனை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது? நைட்ரஜனுக்கு N அப்படிங்கிறது தான் சிம்பிள், அதில் 7 புரோட்டான் இருக்கு, ஸோ கீழே 7 வரும். 7 நியூட்ரான் இருக்கு, மேலே 7 வருமா? வராது. ஏன் அப்படின்னா மேலே இருக்கிறது வெறும் நியூட்ரானுடைய கணக்கு கிடையாது, நியூட்ரான் பிளஸ் புரோட்டான். ஸோ 7 + 7 = 14. ஸோ N கீழே 7 மேலே 14 அப்படின்னு போட்டோம்னா இப்படி தான் நாம நைட்ரஜனை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதே மாதிரி கார்பனை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? கார்பனுக்கு C, கீழே நம்பர் ஆஃப் புரோட்டான் 6 இருக்கு, மேலே நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மொத்தம் 12, 6 + 6 = 12. ஸோ அந்த 12 நம்ம மேலே போட்டோம் அப்படின்னு சொன்னால் C6 = 12 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆட்டமையுமே நம்ம சிம்பிளாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம் அப்படின்னா என்ன, வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னா என்ன, வேலன்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க. அதே மாதிரி பக்கத்தில் கூடிய அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும்.